ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாரம் சுமக்கும் கிறிஸ்துவின் சபையின் சார்பாக வார்த்தையில் நிலைத்திருங்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாது இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை தொழுகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் வார்த்தை எங்களுக்கு விடுதலையா இருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. இப்பொழுது அப்பா எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து, எல்லா போராட்டங்களிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாக்குகிறப்பா, ஒரு வார்த்தை இப்பொழுது வல்லமையா புறப்படத்தக்கதாக கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக. வல்ல கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் கூட ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போகலாம். இன்றைக்கான தலைப்பு, செவிகொடு பிரச்சனையிலிருந்து விடுபடு. என்னடா இது, இன்னைக்கு தலைப்பு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? முதல்ல செவி கொடுக்கிற பொழுது நம்மளால நிச்சயமா நம்மளோட பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும். அதைதான் இன்றைக்கு இந்த தலைப்பாக நாங்கள் வைத்திருக்கிறோம். என்ன தலைப்பு, நான் மீண்டுமா ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன், செவி கொடு உன் பிரச்சனையிலிருந்து விடுபடு. இன்றைக்கு இந்த தலைப்பிலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். வேத வசனத்தின் மூலமாக நாம் வசனத்துக்குள்ளாய் கடந்து போகலாம். ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் முதல் அதிகாரம் 19 வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இப்போ எல்லாரும் செவி கொடுப்போம், எல்லாருக்கும் காதுகளில் மற்றவங்க பேசுறது சொல்றது எல்லாத்தையும் நம்மளால கேட்க முடியும். ஆனா அந்த செவி கொடுக்கிறதுக்கு முன்பதாக இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மையை நம்மால புசிக்க முடியும். ஆமென் சொல்லாம. என் பிரியமானவர்களே, இதான் நீங்க தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை கேட்பதற்கு உங்களுடைய மனதை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தான் மனம் பொருந்தி, உங்க மனதை அந்த இடத்துல ஒரு பொருத்தனை பண்ணணும். பாருங்க, இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன், இந்த இடத்துல அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமா இருக்கும், அந்த வார்த்தை என்னை ஆசீர்வதிக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைமைய அந்த மனதை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு அதை நீங்கள் அந்த வார்த்தையை நீங்கள் அவ்விதமாய் செவி கொடுத்து கேட்கிற பொழுது நீங்க இருக்கிற இடம் மாத்திரமல்ல, உங்க தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிக்கும்படியா கர்த்தர் கிருபை செய்வார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த வார்த்தையை. அதனாலதான் இன்றைக்கான தலைப்பை, நீ செவி கொடு உன் பிரச்சனையிலிருந்து விடுபடு அப்படி என்று சொல்லி இந்த தலைப்பை இன்றைக்கு நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு ஆவியானவர் அப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம செவி கொடுக்கிறது கிடையாது, எப்படி செவி கொடுக்கிறது இல்லை, அப்படியே கேட்டாலும் அப்படியே சொல்லுவாங்க, ஒரு காதல வாங்கிட்டு மறு காதல விட்டுட்டு போயிடன்னு சொல்றாங்க. அது எப்படி இந்த காதல் வந்து இந்த வழியா போகணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கேட்கிற வார்த்தையை எங்க போகணும்னு சொன்னா அது மனதுக்குள்ளாக போக வேண்டும். அதுக்குதான் அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி, அந்த மனசு அட்டென்ஷன்ல இருக்கா அந்த வார்த்தையை கேட்பதற்கு, அந்த வார்த்தையை தியானிப்பதற்கு, அந்த வார்த்தையின்படி நடப்பதற்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும். வேதத்துல அநேகரை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமே, ஆண்டவர் சொல்றாரு, அவரை பார்த்து ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஐயோ, ஆண்டவர் பேசுற சொல்லுங்க ஆண்டவரே, அடியே நான் கேட்கிறேன். ஆண்டவர் பேசுகிறத அப்படியா எல்லா வேலைகளையும் விட்டுட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, ஃபேமிலியா இருந்தாலும், எந்த சிந்தனைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனைகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட டென்ஷனா இருந்தாலும், எப்பேற்பட்ட ப்ரெஷரா இருந்தாலும், எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவர் சொன்னதை அட்டென்ஷன்ல இருந்து கேட்டார் ஆபிரகாம். அவர் சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இந்த வீட்டை விட்டு போ, இனத்தை விட்டு போ, நான் சொல்ற இடத்துக்கு நீ போ, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. அப்படி ஆபிரகாம் மனம் பொருந்தி செவி கொடுத்தார். அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அப்படியே செய்த ஆபிரகாமை என் தேவனாகிய கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதித்தார், ஒரு செல்வ சீமானாய் மாற்றினார். அதனாலதான் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள் என்று சொன்னா, இன்னைக்கு கூட இந்த தேசத்துல அநேக நன்மைகள் நமக்கு இன்னும் உண்டாகலன்னு சொல்லி நாம் வருந்தி கொண்டிருக்கிறோம், நாம் புலம்பி கொண்டிருக்கிறோம். ஐயோ, எனக்கு இந்த நன்மை கிடைக்கல, எனக்கு இன்னும் இந்த நன்மை உண்டாகல, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட நன்மைகளை நான் இழந்து கொண்டிருக்கிறேன், இப்பேற்பட்ட நன்மைகளை நான் காணவே கிடையாது என் வாழ்க்கையில. இன்னைக்கு நம்ம அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்.
பாருங்க, மனம் பொருந்தி செவி கொடுக்கிறதுனால இந்த தேசத்தில் உள்ள அத்தனை நன்மைகளையும் புசிக்கும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறவராயிருக்கிறார். ஆனா நீங்களும் நானும் அப்படியா தேவனுடைய வார்த்தைக்கு மனம் பொருந்தி செவி கொடுக்கிறோமா? ஈசாக்கு காலத்துல அப்பேற்பட்ட ஒரு பஞ்சம், அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது, எல்லாரும் தேசத்தை விட்டு போறாங்க. ஆனா ஈசாக்கு மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, நீ போகாத, இதே இடத்துல இரு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே மனம் பொருந்தி செவி கொடுத்த ஈசாக்கு அந்த பஞ்சகாலத்துல 100 மடங்கு அறுவடையை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தையை கூட கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்க கவனம் முழுக்க இந்த வார்த்தையின் மேல இருக்கா? வேதத்தை வாசிக்கிறீங்க, முழுமையா நீங்க அந்த வேதத்துக்குள்ள ரொம்ப கவனமா இருக்கிறீங்களா? இல்ல உங்க பாஸ்டர் சொல்ற வார்த்தையை அப்படியே மனம் பொருந்தி செவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பேச விரும்புகிற பொழுது இதோ அந்த சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து கொண்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கர்த்தர் வைத்து இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது செய்ய வேண்டிய இல்லையா? நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம என் தேவனாகி கர்த்தர் எல்லா நன்மையும் எனக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். எப்படி அது சாத்தியமே இல்லை? இன்னைக்கு எத்தனை பேருடைய மனது இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறீங்க? இன்னைக்கு கூட இந்த டிவி முன்னாடி உட்கார்ந்து இருக்கலாம், இன்னைக்கு கூட இந்த மெசேஜை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எத்தனை பேர் மனம் பொருந்தி இன்னைக்கு நான் இந்த டிவியில ஒரு மெசேஜ் நான் கேட்கணும், யார் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மெசேஜ் யார் அப்படின்னு சொல்லி நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், உங்கள் இருதயத்துக்கு தேவையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அவர் யாரை கொண்டு வேணாலும் பேசுவார், அவர் யாரை கொண்டு வேணாலும் வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். ஆனா நம்ம அவங்க இவங்க எல்லாம் பார்க்காம முதல்ல நம்முடைய மனது மனம் பொருந்தி இருக்கிறதா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனம் பொருந்தி செவி கொடுத்தால் இந்த வார்த்தை ஆட்டோமேட்டிக்கா உள்ள மனதுக்குள்ள போகும், இந்த மனதில் இருக்கிறது செயலா மாறும், அந்த செயல் உங்களுடைய வாழ்க்கையில அநேக நன்மைகளை கொண்டு வரும். பாருங்க 20வது வசனத்துல சொல்லுகிறது, மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள், கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. ஒருவேளை இல்ல இல்ல நான் கேட்க மாட்டேன், நான் அப்பா அம்மா சொல்றதை கேட்க மாட்டேன், பெரியவங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன், நமக்கு மேல் அதிகாரி சொல்றதை நான் கேட்க மாட்டேன், யார் சொல்றதே நான் கேட்க மாட்டேன், பாஸ்டர் சொல்றதே நான் கேட்க மாட்டேன், வேத வசனம் என்ன சொல்லுதோ அதையே நான் கேட்க மாட்டேன். நம் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்போமாகில் பட்டயத்துக்கு இரையாவோம் என்று வேதம் தெள்ளந்தெளிவாய் உரைக்கிறது. இன்னைக்கு அநேகர் கிருபையை குறித்து போதித்துக் கொண்டிருக்கலாம், இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் நமக்கு அருளின அந்த மீட்பையும் அந்த பாவ மன்னிப்பையும் போதித்து கொண்டிருக்கலாம். என் பிரியமானவர்களே, இந்த சிலுவை பாடு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதுக்கான காரணம் பாவிகளாய் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கும்படியாதான். அந்த பரிசுத்தம் எப்ப நம்ம வாழ்க்கையில வரும்? நம்ம பரிசுத்தமா இருக்க மனம் பொருந்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த பரிசுத்தம் நமக்கு வரும். நம்ம செய்ய வேண்டியதை செய்யணுங்க, நம்ம செய்ய வேண்டியதை செய்யாம நம்ம எதையும் எதிர்பார்க்க முடியாது ஆண்டவரிடத்துல. அவர் எனக்கு கொடுத்துருவாரு, அவர் எனக்கு எல்லாம் செஞ்சிருவாரு, நான் எங்க போனாலும் அவர் என் கூடவே இருக்கிறாரு, விசுவாசம் இருக்கலாம். ஆனா கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்பதை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க அவ்விதமாய் மனம் பொருந்தி செவி கொடுத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேதத்துல அநேக காரியங்கள் நமக்கு உரைத்து கொண்டு இருக்கிறது, அதற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? நம்முடைய இருதயத்துல தொடப்பட்ட உடனே அந்த காரியத்தை நாம் மாற்றி கொள்ளுகிறோமா? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நன்மை உண்டாகணுமா, அநேக பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடணுமா, முதல்ல நீங்க செவி கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க விடுபடுவீங்க. யாக்கோபுக்கும் அப்படிதான், அவர் செவி கொடுக்கிறார் ஆண்டவருடைய சத்தத்துக்கு. யோசேப்பும் அப்படிதான், ஆண்டருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். மோசேவும் அப்படிதான், ஆண்டருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார். இப்படி வேதத்துல அநேகர் தேவன் சொன்ன வார்த்தையை நல்ல முழு மனதாய் கேட்டு ஆண்டருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவ்விதமாய் செய்தவர்களை என் தேவனாகிய கர்த்தர் உயர்த்தி
தாழ்த்தினாரே தவிர அவர் ஒரு நாளும் தாழ்த்தினது அல்ல. இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களோ மனம் பொருந்தி செவி கொடுத்து அந்த வார்த்தைகளின்படி செய்வீர்கள் என்று சொன்னா என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமா அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க, எதை குறித்து கலங்கி போவாதீங்க. மற்றவர்கள் நமக்கு சொல்லலாம், என்ன சொல்லலாம் பாருங்க, நம்ம ஆட்கள் இருக்கிறாங்களே பயங்கரமான ஆட்கள், வார்த்தை ஏதாவது சொன்னா வசனம் ஏதாவது சொன்னா அதை பெருசா பேச மாட்டாங்க. இப்ப இப்படி சொல்றேன் பாருங்க, வீட்டுக்கு யாராவது வந்து என்னப்பா வீடு இப்படி வச்சிருக்கிற, உன் வீடு இப்படி இருக்குது, உன் முகத்தை பார்த்தா இப்படி இருக்குது, இப்படி வந்துடுறேன், இன்னும் இன்னும் உன் முகத்துல இப்படி எல்லாம் பிம்பிள்ஸா இருக்கு, நீ உடனே போய் பாரு, இது ஏதோ ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கு, இந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு இருந்துச்சு, அது அப்படியே அவங்களுக்கு அது கேன்சரா மாறிடுச்சு. இப்படி யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா போதும், அது அப்படியே மைண்ட்லயே இருந்து 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 நீ நோயாளி ஆயிடுவ. எதுக்கு நம்ம செவி கொடுக்கிறோம்? ஒரு துர்ச்செய்திக்கு நாம் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம், ஒரு மனிதனுடைய ஆலோசனைக்கு நாம் செவி கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக நம்மை குறித்து பேசுகிற அந்த வார்த்தைகள் எப்படி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் மனசுக்குள்ள போவோம், அது உன்னை வேதனைப்படுத்தும், அது உன்னை துக்கப்படுத்தும், அது உன்னை நோயாளியா மாற்றும், மனிதனுடைய வார்த்தை. ஆனா தேவனுடைய வார்த்தை உன்னை சுகப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை உன்னை சந்தோஷமாய் வாழ வைக்கும், தேவனுடைய வார்த்தை உன்னை சமாதானமாய் இருக்கு, அது கிருபை செய்யும். ஆனா அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க மாட்டோம். என் பிரியமானவர்கள், இன்றையில இருந்து ஒரு பொருத்தனையை நீங்க செய்யுங்க. அப்பா, உங்க வார்த்தைக்கு நாங்கள் மனம் பொருந்தி செவி கொடுக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நான் மனம் பொருந்தி செவி கொடுக்கணும்ப்பா, அதன்படி நாங்கள் செய்யணும். அப்ப செய்கிற பொழுது இந்த தேசத்தினுடைய நன்மையை புசிக்கும்படியா கர்த்தர் எங்களுக்கு நீங்க செய்வேன் என்று சொன்னதை எங்களுக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்க கேளுங்க. நிச்சயமா ஆண்டவர் அந்த நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில காண கிருபை செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. மீண்டுமா நான் சொல்றேன், செவி கொடு, உன் பிரச்சனையிலிருந்து விடுபடு. தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாது இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலப்பா நாங்கள் யாருக்கு செவி கொடுப்பது, எந்த மனிதருடைய ஆலோசனையை கேட்பது என்று சொல்லி அநேகர் குழம்பி ஆண்டவரப்பா புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு உம்முடைய வார்த்தை தெல்லந்தெளிவாக அருளப்பட்டு இருக்கிறதப்பா. இதோ நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று சொல்லி அப்பேற்பட்ட நன்மை இவர்களுடைய வாழ்க்கையில உண்டாக்கத்தக்கதாக என் தேவனாகிய கர்த்த நீ செய்ய போகிற வல்ல பெரும் அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, அடையாளங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அப்பா அந்த நன்மை உண்டாகட்டும், தடைப்பட்டிருக்கிற எல்லா நன்மைகள் உண்டாகட்டும், பரத்திலிருந்து ஆண்டவரப்பா வர இருக்கிற எல்லா நன்மைகளையும் ஏற்ற காலத்துல கொண்டு வந்து அவர்களுக்கு தரப்போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறப்பா ஒரு வார்த்தை ஆண்டவரப்பா இப்போது காதுகளில் துவனிக்கப்பட கத்த நீதாமே உதவி செய்வீராக. நாம மகிமைப்படட்டும், திருக்கரத்துல தாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆளுகை செய், ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது யாருக்காவது நான் ஜபிக்க வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சியுடையவர்களா இருப்பீர்கள் என்று சொன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்க போன் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்காக நான் ஜபம் செய்வோம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் கேட்பதற்கும் இல்ல மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கும் இந்த லலித் டைட்டஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அது உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் அதில் வரும். அப்போ நீங்கள் ஈஸியாக நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.